என் பிரபு விழுப்புரம். என்னோட கேள்வி வந்து, இஸ்லாம் சமயத்தினர் வட்டிக்கு விடுவது அவசியமான ஒன்றா? அதாவது வட்டிக்கு விடுவது இஸ்லாம் அனுமதிக்குதான்னு அவர் கேட்கிறார், அவசியமானதான்னு கேட்கிறாரு. அது அந்த தப்பா டங் ஸ்லிப்ல சொல்லிட்டாருங்களா. இஸ்லாம் வந்து வட்டியை தடுக்குதுல, அதுல அவருக்கு டவுட். அதை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்குங்க, பெரிய பாவங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல்ல வட்டியையும் வச்சிருக்குது. பெரிய மனிதன் செய்யற பாவங்கள்ல பெருசு சின்னது இருக்குதுல்ல. ஒரு சேட்டை செய்யறது, போய் சொல்றது சின்ன பாவத்துல வரும். கொலை செய்யறது, அந்த மாதிரி கேட்டகிரியில எதை இஸ்லாம் சேர்த்திருக்குது? வட்டியும் சேர்த்திருக்குது. ஒரு மனிதன் வந்து எந்த காரணத்தினாலும் வட்டி வாங்கவே கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன் வட்டி இவ்வளவு கடுமையா இஸ்லாம் தடுக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க வட்டி இல்லாம வாழ முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க. வட்டிங்கிறது வந்து பார்த்தா அது ஒரு இது மாதிரி விசாலமா இருக்கிற மாதிரியும் வளர்ச்சி மாதிரியும் தெரியும். ஒரு நேரம் வரும்போது அது வீக்கம் தான். அது ஒரு வேற நெகச்சி திவீங்கிட்ட போது நீங்க பெருசா இருக்கு பெருமடிக்க முடியுமா? பார்த்தா பெருசா இருக்கு. அது வடியும் போது தெரியும், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தெரியும். இந்த வட்டிங்கிறது என்ன, நீங்க வரிசையா ஒண்ணுனா எடுத்து பாருங்க. ஒரு பொருளை ஒரு மனிதன், நான் ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு போன் தயாரிக்க போறேன், இந்த மாதிரி ஒரு செல்போன் தயாரிக்கிறதுக்கு நான் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன். ஏன் காசுபட்டு ஆரம்பிச்சேன்னு வைங்க, ஆரம்பிச்சா இது ஒரு 2000 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன். ஏன் காசுபட்டு ஆரம்பிச்சா நான் வட்டிக்கு வாங்கினு வைங்க, நான் வட்டி நான் தானே கொடுக்கணும். அந்த வட்டி எதுல நான் வைக்கணும்? இப்ப கையில இருந்தா வட்டி கொடுக்க முடியும், இதுல கொண்டு வைக்கணும். இப்ப 2000 ரூபாய் எனக்கு அடக்க மாட்டேச்சுன்னு சொன்னா, நான் வட்டிக்கு கடன் வாங்கி இருந்தால் இது விக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும்ல, 2 வருஷத்துடைய வட்டி நான் வைக்கணும்ல, வச்சா என்ன 2500 போயிடும். இப்ப நான் வட்டிக்கு வாங்கி தொழில் செய்யற காரணத்தினாலதான் விலைவாசி ஏறுகிறது. எவனோ ஒருத்தன் வட்டிக்கு வாங்கிட்டு வந்து நம்ம அத்தனை பேர் தலையிலையும் கையை வைக்கலாம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம தீப்பெட்டி தயாரிக்கிறான்னா 10 பைசாக்கு அந்த தீப்பெட்டி கொடுக்க முடியும். வட்டி வாங்காமல் சொந்த காசு போட்டு செஞ்சா, வட்டிக்கு வாங்கினா 50 காசுக்கு தான் விற்க முடியும். அப்போ 1000 ரூபாய்க்கு பொருள் 1500 போகுது, 2000 ரூபாய் பொருள் 2500 போகுது. அப்ப நான் என்னுடைய திமுறல நான் வட்டியை வாங்கி போட்டு அந்த வட்டியை செலுத்து உங்கள்கிட்ட வாங்கி தான் செலுத்துறேன். எதுலன்னு செலுத்துவேன்? இதுலதான் அந்த விலையை நான் வைப்பேன். வட்டி வாங்குற காரணத்தினால வட்டிக்கு தொழிலுக்கு வட்டி வாங்கி செய்யும் பொழுது நமக்கு என்ன ஏற்படுது? மக்கள் கஷ்டப்படுறாங்க, விலைவாசி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எல்லாமே விலைவாசி கூடி போனது காரணம் இந்த ஒரு பேசிக் தாங்க. இதை மட்டும் வட்டி இல்லாத பொருளாதாரத்தை கொண்டு வந்தீங்கன்னா சரசரசரண்டு எல்லா பொருளுடைய விலையும் 30% இறங்கிவிடும். இந்த 30% விலை ஏறுவதற்கு காரணமா எது இருக்குது? நான் ஏங்காச போட்டு செய்யாம வட்டிக்கு வாங்கி செய்யற காரணத்தினால இந்த ஒரு கஷ்டம் ஏற்படுது. அந்த விபரீதத்தை நம்ம விளங்குறது இல்லை. ஒருத்தன் வட்டி வாங்கினா வாங்கிட்டு போறான்னு நினைக்கிறோம். நீங்க வட்டி வாங்கினா அது என்னையும் பாதிக்குது, நான் கோவப்படணும். ஏன் நீங்க வட்டி வாங்கி செய்யற அந்த வியாபாரத்தை நான் தானே வாங்க போறேன், நீங்க தயாரிக்கிற சட்டையை நான் தானே வாங்க போறேன், நான் வட்டி வாங்கி தயாரிக்கிற இந்த பொருளை நீங்க தானே வாங்க போறீங்க. அப்ப ஒரு மனிதன் வட்டிக்கு வாங்கி தொழில் செய்கிறான் என்று சொன்னால் அனைத்து மக்களையும் அது பாதிக்கிறது. இது முக்கியமான ஒரு அடிப்படைங்க. இப்ப நீங்க எடுத்துக்கிறீங்க, இந்த உலக பொருளாதாரத்தில் இன்னைக்கு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குல, அதுக்கு என்ன காரணம்? உலகம் பூரா இன்னைக்கு அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கா இல்லையா? ஆனானப்பட்ட அமெரிக்காவை ஆடி போய் என்ன செய்யுது? அரபு நாட்டில் போய் தஞ்சமடைதா இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போங்கிறாரா இல்லையா? ஒபாமா நேத்து வரைக்கும் ராக்கெட்டையும் பிறங்கி விட்டு அடிச்ச ஒபாமா நேத்து போய் எங்க பண்றாரு? சவுதி அரேபியாவுக்கு போயிட்டாரு. நேத்து போய் சவுதி அரேபியாவில் என்ன பேசுறாரு? நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகள். ஏன் மரா பகச்சிக்கிறதுக்கு விஷயம் இல்ல, மெட்டீரியல் இல்ல, காசு இல்ல, பொருளாதாரம் டைட்டு. இப்ப அரபு நாட்டுகளுடைய தயவை கொண்டுதான் நம்ம பிரச்சனை இல்லாம வாழ முடியுங்கிற அளவுக்கு அவர் வந்திருக்கிறாரு. அப்ப உலக பொருளாதார வல்லரசாக இருந்த அமெரிக்கா இன்னைக்கு ஆடி போயிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? வட்டி இந்த பொருளாதாரம் இன்னைக்கு சீரழிஞ்சு நாசமா போய் குவைத்துல இருந்து வர்றான், 40,000 பேர் வருஷத்துக்கு காலி பண்ணிட்டு இருக்கிறான் வேலை இல்லாம. துபாயில இருந்து வந்துட்டே இருக்கிறான், அபுதாபில இருந்து வந்துட்டே இருக்கிறான். எல்லா நாடு சவுதியை தவிர, கத்தர் நாட்டை தவிர எல்லா நாடுகளில் இருந்தும் ஆள் குறைப்பு செய்கிறார்கள். இந்தியாவிலும் வேலைக்கு என்ன செய்யறாங்க? ஆள் குறைப்பு செய்யறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள், 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கொடுத்த நிறுவனங்கள் எல்லாம் 40% குறைச்சு விட்டாங்க. சம்பளத்தையும் குறைச்சு விட்டாங்க, ஆளையும் குறைச்சு விட்டாங்க. 100 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 60 பேர் போதும், 40 பேர் வீட்டுக்கு போடாங்கிறான். அந்த 60 பேருக்கு 100 ரூபா வாங்கினா 60 ரூபா வாங்கிக்கிறான். சம்பளத்திலையும் 40% குறைச்சு விட்டான், ஆட்களையும் 40% குறைச்சு. இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் இந்த பள்ளத்துக்கு போனச்சுன்னு உங்களுக்கு விளங்குதா? மேல போற மாதிரி தெரிஞ்சு பார்த்தா, அப்படி இப்படி பிரம்மாண்டமா பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய கட்டிடம், கார்கள், பங்களா பார்த்தா பெருசா தெரிஞ்சு. இப்ப என்ன நிலைமை?
அமெரிக்காவில் எல்லாம் பைத்தியம் பிடிக்க அலையிறாங்க, பைத்தியம் பிடிக்காத குறையா இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? அங்க உள்ள வங்கிகள் பேங்குகள் தான் காரணம். அங்க உள்ள பேங்க் என்ன பண்றான்னு கேட்டா, இல்லாதவன் இருக்கிறவன் எவனா இருந்தாலும் வட்டி கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி நீ லோன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டான். அப்ப சோத்துக்கு செத்தவன்லாம் லோன் கேட்கறான். எதுக்கு எதுக்கு லோன் கேட்கறான்? 5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குற லோன் கேட்கறான். அட, எனக்கு சோத்துக்கு வழி இல்லை, நான் வந்து எப்படி வட்டியை திருப்பி செலுத்துவேன் யோசிக்காம அமெரிக்காவுள்ள வங்கி என்ன செய்யலாம், வட்டிக்கு ஆசைப்பட்டு யாரு வேண்டாலும் லோன், வீட்டு லோன் தருவோம், ஹவுஸ் லோன் வாங்கிக்க, ஹவுஸ் லோன் மட்டும் கன்ஃபார்மா கொடுப்பாங்க, ஹவுஸை எழுதி வச்சுக்கலாம்ல, சும்மா லோன் கொடுத்தா ஏமாத்திடுவீங்க, ஹவுஸ் பேர்ல லோன் கொடுத்தா, வீட்டு பேர்ல லோன் கொடுத்தா வீட்டை வச்சு தானே வாங்க முடியும். அதனால அமெரிக்கா வங்கி என்ன பண்ணான்னு கேட்டா, நீங்கள் அமெரிக்காவை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி வீடு வாங்கணுமா, நாங்க உங்களுக்கு கடன் தரோம், வட்டிக்கு கடன் தரோம். அப்ப ஒரு சோர்ஸ் இல்லாதவன், ஒரு வழி இல்லாதவன் என்ன பண்றான், அதை போய் வாங்குறான். நீங்க உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு ஆள் வந்து 5 கோடி ரூபாய் வட்டிக்கு வாங்கினா திருப்பி கொடுக்க இயலுமா, கட்ட இயலுமா? 5 கோடி ரூபாய்க்கு வாங்கி நான் போய் என்ன பண்றேன், ஒரு இடத்த வாங்குறேன். இப்ப எல்லா பயிலும் வீடு வாங்குறது பணத்தோட அலைஞ்சான்னு சொன்னா இடங்கள் ரேட்டு கூடுமா இல்லையா? 1 சென்ட் நம்ம நாடு வரைக்கும் பாதிச்சு, 1 சென்ட் 10,000 ரூபாய்க்கு வித்த இடங்கள் எல்லாம் 5 லட்சம் ரூபாய்க்கு வித்துச்சு. இப்ப கொஞ்ச நாள பாத்தீங்க, அதெல்லாம் வீக்கம். எது பணத்தள்ளி ஹவுஸ் லோன் ஹவுஸ் லோன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா, என்னாச்சு? அவன் பணத்தை கட்டிட்டு இடத்துக்கு அலையிறான். அப்ப இடத்துக்கு அலையும் போது என்ன ரேட்டு ஏறமா வச்சதான ரேட்டு. அப்ப அமெரிக்காவில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, 1 கோடி ரூபாய்க்கு உரிய சொத்துக்கள் எல்லாம் 50 கோடி என்ற அளவு உயருது. ஏன்? வாங்குபவர்கள்ட்ட பணம் நிறைய புழங்குறது, எல்லாம் இந்த வட்டி பணம். இப்படி அவன் பணத்தை வாங்கி போட்டு வீடுகளை வாங்கிவிட்டான், வீட்டை வந்து வாங்குபவன் எழுதிக்கிட்டான். இது தெரியல இந்த வீக்கம். இப்படி அவன் பணம் வசூல் போனா ஒரு பெல்ட்டிங் இல்ல, ஓடி ஒளியறான். வீடு வாங்கி போட்டவன்லாம் வங்கிகளுக்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். கடைசியில பார்த்தா என்னவாவது, எவனும் வட்டியை செலுத்தவும் இல்ல, ஊட்ட வச்சுக்கிறான்னு கொடுத்து விட்டான். ஒட்டுமொத்தமா அந்த ஊடு வந்தவன இப்ப வங்கி விக்க போனான்னு சொன்னா 5 கோடி ரூபாய்க்கு அடமானமா வச்சிருக்கான்ல, 5 லட்சம் ரூபாய்க்கு போக மாட்டேங்குது. இப்ப 5 கோடி ரூபாய்க்கு விக்கிறவன் அதிகமாயிட்டான், வாங்குறவன் குறைஞ்சு போயிட்டான். இப்ப முதல் வாங்குறவன் அதிகமா இருந்து விக்கிறவன் குறைஞ்சதுனால ரேட்டு ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப வங்கிகள்ல தள்ளுறான், வேணுமா வேணுமா, வட்டி வட்டி செலுத்தாத வீட்டெல்லாம் ஜப்தி பண்ணி என்ன செய்யலாம், விக்க போறான். விக்க போனா எவனும் வாங்க மாட்டேங்கிறான். இப்ப என்னவாவது, அந்த பேங்குகள் கொடுத்த கடன் பூரா அவுட்டு, நாங்கள் திவால் ஆகிவிட்டோம் அறிவிச்சு ஓடிட்டு இருக்கான். அடி திவாலாயிட்ட கேவலமா போயிருந்தாண்டு அரசாங்கத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்கறான், அதை வாங்கிட்டு மறு திவால் அறிவிக்கிறான். பத்தல மறு திவால் 3 திவால் அறிவிச்சுதான் ஒருத்தன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் போனதுக்கு என்ன காரணம், இந்த கிறுக்குத்தனமான வட்டி பொருளாதாரம். வட்டி வந்து நன்மை மாதிரி தெரியுது, கடைசியில பாத்தீங்கன்னா அமெரிக்காவையே ஒரு சுழட்டு சுழட்டி அடிச்சு பிச்சைக்காரனால ஆக போகுது. 2 வருஷத்துல அமெரிக்கா இருந்த இடம் தெரியாம போயிடும். அந்த அதை நோக்கி அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இறங்கிக்கிட்டே இருக்கிறது. எல்லாம் வட்டியை நம்பியே வாழ்ந்தார்களா, அந்த வட்டியுடைய விபரீதம் வந்து ஆரம்பத்துல தெரியாது. சின்ன வீக்கம் தெரியாது, புற்றுநோய் எப்ப தெரியும், கேன்சர் உள்ள இருக்குது சின்னதா இருக்கும்போது தெரியாது, இன்னும் பெருசா தெரியாது, இன்னும் பெருசா தெரியாது, நல்லா வளர்ந்து வேறு ஊன்றி அங்க எங்கெல்லாம் அப்படி போன பிறகு எந்த டாக்டர் ஒன்னு செய்ய, அப்பதான் தெரியும், ஆஹா அதான் கேன்சர் தான். வட்டிங்கிறது என்னது, சமுதாயத்துக்கு பிடித்த கேன்சர். இதே மாதிரி ஒரு தடவை அர்ஜென்டினாங்கிற நாட்டுல வட்டியை வாங்கி 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 அந்த நாட்டுல எல்லாம் கட்டினா, கட்டணம் கட்டினா, பில்டிங் கட்டினா, ரோட்டை போட்டான், தண்டவாளத்தை போட்டான், ரயில வாங்கினா, கடைசியில வட்டி செலுத்த முடியல. அர்ஜென்டினா மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் அதிபர் மாளிகையை முற்றுகை இட்ட உடனே தனி விமானத்துல ஏறி அதிபர் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இதான் வட்டி. அதிபர் நாட்டில இல்ல, மக்கள் கொந்தளிப்பாயிரும். அப்ப இந்த வட்டியுடைய விபரீதம் சின்னதா இருக்கும் உங்களுக்கு தெரியாது. அப்படி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஸ்லோ பாய்சன், அது உடனே சைலண்டா இருந்தா போட்டு செத்து போயிருவோம். ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய விஷம், கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தெரியாது நமக்கு, சின்ன சின்ன பாதிப்பா இருக்கும்போது தெரியாம ஒரு அளவுக்கு முத்தணும்னு பார்த்தா ஆள் பாடி ஆயிட்டான், தேர மாட்டான்னு. அந்த மாதிரியான ஒரு கேடுதான் இந்த வட்டி என்பது. இது போக இதனால இஸ்லாம் வந்து தடுக்கிறது, வேணாம் பார்த்தா நல்லது மாதிரி தெரியும், உலகத்துக்கு அது கேடு, இருக்கிற காசை கொண்டு செய். அது போக ஒரு ஆத்திர அவசரம், ஒரு தேவைக்கு மனுஷன் காசு இல்லாம போயிடும். அபிமான அடிப்படையில் இந்த பணத்தை கொடுத்து பழகணும். அப்பனுக்கு மகனுக்கு வட்டி போடுறாங்க, அப்பனுக்கு வைத்தியத்துக்கு செலவு பண்ணிவிட்டு வட்டியோட சேர்த்து கொடுனு கேட்ட மகன்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மனிதாபிமானம் இல்லாம போது பாருங்க. இதெல்லாம் ஒழிக்கிறதா இருந்தா கூடுதலாக பணம் வைத்திருக்க கூடியவர்கள் இல்லாத மக்களுக்கு வட்டி இல்லாத முறையில் கடனா கொடுக்கணும். இதை நாங்க என்ன செய்யறோம், எங்க அமைப்பு வந்த பிறகு தமிழ்நாட்டில் பல ஊர்களில் வட்டி இல்லாத கடன் உதவி திட்டம் நாங்க ஆரம்பிச்சு, இல்லாத முஸ்லீம் 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 அல்லாத பார்க்க மாட்டோம், எல்லாத்துக்கும் யாரு வேண்டாலும் என்ன செய்யணும், வட்டி இல்லாத கடனை வாங்கிக்கலாம். ஆனா செக்யூரிட்டி ஏதாவது பொருள் கொடுக்கணும்,
திருப்பி வாங்க முடியும் என்ன செய்யறது, நகை நட்டு என்ன செய்யலாம், நீங்க வட்டிக்கு வாங்காமல் வட்டி இல்லாத முறையில கடன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மருத்துவ தேவை, அவசர உதவி, வியாபாரம் பண்றதுக்கெல்லாம் தர முடியாது இப்போதைக்கு, அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். இப்போதைக்கு என்ன தர முடியும், இந்த மாதிரி பொருள்களை கொடுத்து மருத்துவ ஆபரேஷன் பண்ணணும், ஒரு சீரியஸான ஒரு விஷயம், மனைவிக்கு பிரசவம், இந்த மாதிரி தேவைகளுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கக்கூடிய திட்டத்தை எங்கள் அமைப்பு மூலமாகவே தமிழகத்துல பல ஊர்களில் நாங்க எல்லா மதத்தவர்களுக்கும் சேவையா செஞ்சுக்கிட்டு வர்றோம். அந்த நிலைக்கு நம்ம எல்லாரும் வரணும். வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து மனிதாபிமானம் உள்ளவர்களா மாறணுங்கிறதுனாலதான் இஸ்லாம் வந்து வட்டி ஒரு பெரும்பாவமா சொல்லுது, சுரண்டுறது.